நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தை இன்னைக்கு தியேட்டரில் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஒன் மேன் ஷோவை காமிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ, இன்டர்வல் ஃபைட் சீன்ஸ், ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ், இப்படி எல்லா விஷயத்துலையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்தர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட வில்லன் கேரக்டருக்கு ஆக்டர் விநாயகன் ஒரு சூப்பரான செலெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆக்டர் யோகி பாபுவோட காமெடிகள் எப்போதுமே நெல்சன் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அது இந்த படத்திலயுமே சூப்பரா கிளிக் ஆயிருக்கு. ஆக்டர் மோகன்லால், சிவராஜ்குமார் இவங்க ரெண்டு பேருமே செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. இவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியா இருந்தாலுமே சூப்பர் ஸ்டாருக்கு எந்த மாதிரியான ஒரு ஓபனிங் சீன் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாசான ஓபனிங் சீனா டைரக்டர் நெல்சன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன்லயுமே சூப்பர் ஸ்டாரை எலிவேட் பண்ணி காமிக்கிற அனிருத்தோட பிஜிஎம் வேற லெவல்ல இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைரக்டர் நெல்சன், அவரோட முந்தின படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தது, அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து தான் யாரு அப்படிங்கறத இந்த படத்துல காமிச்சிருக்காரு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில லேக் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபும் ரொம்பவே மாசா இருந்தது. இந்த வீடியோ பாக்குற நீங்க ஜெயிலர் படத்தை பாத்துட்டீங்களா? அப்படி பாத்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கு 100க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷன்ல அவரோட 170th படத்துல நடிக்க போறாரு. அதுக்கப்புறமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அவரோட 171th படத்துல நடிக்க போறாரு.